வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம விவோ Z1x யூசர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக இந்த மொபைலை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிட்ரேஞ்ச் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விவோ Z1x-க்கு நெக்ஸ்ட் அல்டர்னேட் மொபைல் தற்சமயத்துக்கு வாங்கணும் அப்படின்னாக்க எந்த மொபைல் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருந்தா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனோட ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா விவோ T1 Pro 5G மொபைல். இது வந்து என் கையில் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பெஸ்ட் அப்கிரேடாக இருக்குமா அப்படிங்கிறத சைட் பை சைடு கம்பேரிசனில் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த விவோ T1 Pro 5G மொபைல் எதுக்காக நான் இதை கன்சிடர் பண்ண அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த விவோ Z1x பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஆன்லைன் மொபைல் விவோவில். ஸோ அதே மாதிரியே இந்த விவோ T1 Pro-வும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஆன்லைன் மொபைல். ஆன்லைன் அப்படின்னும் போது உங்களுக்கு ஆன்லைனில் மட்டும்தான், அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ தற்சமயத்துக்கு ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ விவோ Z1x சோல்ட் அவுட்டு. இப்போதைக்கு உங்களுக்கு T1 Pro-வில் 6 128 GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சோல்ட் அவுட்னு வரும். அதுவே 8 GB ரேம் 128 GB வேரியன்ட்டு உங்களுக்கு அவைலபிளில் இருக்கும். ஸோ அப்போ ரெண்டு மொபைலுமே ஆன்லைன் டிவைஸு, ரெண்டுலேயுமே ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிட்ரேஞ்சில் ஒரு ப்ரீமியமான செக்மெண்ட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த விவோ T1 Pro-வை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த விவோ T1 Pro உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் தற்சமயத்துக்கு அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை இந்த விவோ T1 Pro கிடைக்கல அப்படின்னாக்கா இதே சேம் தான் iQOO அப்படிங்கிறது விவோவோட சப் பிராண்டு. ஸோ iQOO Z6 Pro அப்படிங்கிற மொபைல் இந்த விவோ T1 Pro மொபைல் எப்படி இருக்கோ டிட்டோ அப்படியே தான். எல்லாமே ப்ராசஸர்லேருந்து கேமராலேருந்து மொபைலில் எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது. என்ன ஒன்று, இங்கே விவோன்னு சொல்லி சைடில் கிராஸாக போட்டிருக்காங்க, அவங்க iQOO-னு இப்படி ஹரிசாண்டலாக இப்படி போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் பவர் ஆன் பவர் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு iQOO-னு வரும், இதில் விவோன்னு வரும். அதை தவிர வேறு எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் அமேசானில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாஃப்ட்வேர்லேருந்து வரும். இந்த விவோ Z1x பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச் பண்ணும்போது ஆண்ட்ராய்டு 9-ல் ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஆண்ட்ராய்டு 9 Pi-ல் இருந்தது. அதுக்கப்புறம் இதில் ரெண்டு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11. ஸோ ஒரு மொபைலுக்கு ரெண்டு ஆண்ட்ராய்டு அப்டேட் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு சில பிராண்ட் வேணால் உங்களுக்கு 3 கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ தற்சமயத்துக்கு இந்த விவோ Z1x அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11-ல் ரன் ஆகிட்ருக்குது. ஸோ இதுதான் ஃபைனல், இதுக்கப்புறம் எந்த அப்டேட்ஸும் இதில் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 712 அப்படிங்கிற ப்ராசஸர். ஸோ இந்த மொபைல் லான்ச் பண்ணும்போது இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்சில் ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராசஸர். ஸோ மிட்ரேஞ்சில் ஹையர் எண்ட் ப்ராசஸர்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் செக்மெண்ட்ல என்ட்ரி லெவல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ என் கையில் இருக்கிறது 8 GB ரேம் அண்ட் 128 GB வேரியன்ட்டு. ஸோ இப்போ ஃபைனலாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 அண்ட் ஃபன் டச் ஓஎஸ் 10.5-ல் தான் ரன் ஆகுது. செக்யூரிட்டி அப்டேட் பார்த்தீங்கன்னா 1/12/21 2021-ல் 12வது மாதமே முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஃபன் டச் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அண்ட் பாட்டம்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெனு பார் வரும். ஸோ இந்த மெனு பாரில் நீங்கள் எதை வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் வால்யூமும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பவர் ஆன் ஆஃபும் நீங்கள் வந்து இதிலே நீங்கள் வந்து பட்டன் சைடில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் பட்டன் தவிர நீங்கள் இதிலே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விதத்துலேயும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் இதில் இருக்குது. அதே மாதிரி இந்த பவர் பட்டன் வால்யூம் பட்டன்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இப்போதைக்கு இந்த விவோ T1 Pro மொபைலுக்கு வரும். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 12-ல் இருந்தது, பட் தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 13-க்கான அப்டேட் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஆண்ட்ராய்டு 12-ல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது, பட் ஆண்ட்ராய்டு 13-ல் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு 12-ல் எனக்கு கேமரா ரியரில் இருக்கக்கூடிய அந்த மெயின் கேமரா எனக்கு சரியில்லை, பட் ஆண்ட்ராய்டு 13-ல் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர்க்குள்ளார இதுக்கு இன்னும் ஒரே ஒரு அப்டேட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதாவது ஆண்ட்ராய்டு 14 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு மொபைலுக்கு ரெண்டு அப்டேட்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக அக்டோபர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருக்காங்க 2022. என் கையில் இருக்கிறது 6 GB ரேம் அண்ட் 128 GB வேரியன்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 778G அப்படின்னு சொல்லிட்டு மிட்ரேஞ்சில் ஒரு ப்ரீமியமான ப்ராசஸர். ஸோ அப்போ மோரார்லெஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீமியம் செக்மெண்ட்டில் என்ன இருக்கோ, அதாவது மிட்ரேஞ்சில் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் என்ன இருக்கோ, ஸோ அந்த ப்ராசஸர் தான் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த விவோ Z1x இது சாஃப்ட்வேர் சைடில் ஒரு தரமான அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அதே மாதிரி ப்ரைஸை வச்சு பார்க்கும்போது நீங்கள் இந்த விவோ Z1X லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB ரேம் 128GB வேரியன்ட்டு ஒரு 17,000 சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து 8GB ரேம் 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18,000 ஆர் 19,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ இதில் போட்டிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் என்னவோ அதை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அப்போ தான் வந்து செகண்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுது, ஏன்னா இவங்களே செகண்ட் சேல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உண்மையிலே லான்ச்சிங் ப்ரைஸ் என்னவோ அதை இவங்க போட மாட்டாங்க. ஸோ பாக்ஸில் எம்ஆர்பி என்ன இருக்கோ அதை தூக்கி இவங்க போட்டு வச்சுருவாங்க. ஸோ இதை கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ நம்மளுடைய ப்ரைஸ் நான் சொல்லிட்டேன், 6128 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 அண்ட் 8128 பார்த்தீங்கன்னா 18 or 19 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் சேல்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுவே வந்து விவோ T1 ப்ரோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா தற்சமயத்துக்கு உங்களுக்கு 6128 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இவங்க போட்டிருக்கிற ப்ரைஸ் வந்து 24,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுவே 8128 பார்த்தீங்க அப்படின்னா 25,000 அப்படின்னு போட்டுருக்காங்க. இது ப்ரைஸ் தான், பட் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா இவங்க 20,000 வரைக்கும் நார்மலாக இந்த விவோ T1 ப்ரோவை சேல்ஸ் பண்ணுறாங்க. தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 6128 பிளாக் கலர் வேரியண்ட்டு காலி ஆயிடுச்சு, அதே மாதிரி உங்களுக்கு இந்த கிரீன் கலர் வேரியண்ட்டும் காலி ஆயிடுச்சு. ஸோ அந்த பிளாக் கலர் வேரியண்ட்டில் எம்ஆர்பி என்ன இருக்கோ அதை தூக்கி போட்டு வச்சிட்டாங்க. பட் 8128 தான் அவைலபிளில் இருக்குது. ஸோ 8128 உங்களுக்கு ஆஃபரில் 20,000 இல்லை 21,000 அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கினீங்கனாலும் அதே ப்ரைஸுக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்குங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஆன்லைனில் கிடைச்சாலும் ஆஃப்லைனில் கிடைச்சாலும் என்ன ஆஃபர் இருக்கோ யூஸ் பண்ணுங்கள். இந்த மொபைல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா 6128 உங்களுக்கு 19,000 வரைக்கும் ஆன்லைனில் சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஒருவேளை இந்த விவோ T1 ப்ரோ உங்களுக்கு அவைலபிலிட்டி இல்லை, காசு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா இந்த iQOO Z6 ப்ரோ அப்படிங்கிற 5G மொபைல், இதுவும் அதே ப்ரைஸ் செக்மெண்ட் தான், 24,000 அண்ட் 25,000 உங்களுக்கு இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் 22,000 சேல்ஸ் பண்ணுறாங்க. அதாவது ப்ரீபெய்டு ஆஃபராக எந்த ஒரு கார்டு ஆஃபர், ஏதாவது ஒரு ஏடிஎம் கார்டு போட்டிங்கன்னா 2,000 ரூபா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட். அப்படி பார்த்தா 22,000 உங்களுக்கு இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது 6128. பட் இந்த மொபைல் ஆல்ரெடி ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 18,000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை விட உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக, அதாவது 20,000 கிடைச்சா கூட நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ எதனாலன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மொபைலுக்குமே ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோரார்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. ஈக்குவலாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த Z1X-லேருந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு அதிகமான டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது, அது ஓரளவுக்கு நார்மலாக தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் ஃபிசிக்கல் ஓவர் வியூ அப்படியே நம்ம செக் பண்ணிவிடுவோம். ஸோ கம்பேரிசனில் ரெண்டு மொபைலுமே நம்ம சைட் பை சைடு வச்சு பார்த்தோம்னா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டுலேயுமே வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எந்த விதமான குறைபாடுமே கிடையாது. அதே மாதிரி ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம், அதுலேயும் எந்த விதமான குறைபாடுமே கிடையாது. ஸோ வாட்டர் ட்ராப் நாட்ச்னாலும் கீழே இருக்கக்கூடிய சின் சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மோரார்லெஸ் ஈக்குவல் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ எல்லா விதத்துலையுமே ரெண்டு மொபைலுமே இன்னுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே 3 கேமரா தான் இருக்குது, ஒரு எல்இடி ஃப்ளாஷு. பட் Z1X-ல கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக மினிமலாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த T1 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஏதோ மண்டை மண்டையாக தூக்கி பெருசாக, நாம் ஏதோ பெரிய சினிமா ஷூட்டிங்கோ இல்லை வேறு ஏதாவது கல்யாண ப்ரோக்ராமில் ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு சொல்லுவேன். ஸோ மோரார்லெஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அதே மாதிரி சைஸு, திக்னஸ்ஸு, ஹைட்டு, வெயிட்டு எல்லாமே மோரார்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அதுலேயும் எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது. டாப்பில் வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா சென்டரில் டைப் சி போர்ட்டு அண்டு ரெண்டுலேயுமே ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. என்ன ஒன்று, இந்த 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க Z1X-ல, பட் T1 ப்ரோவில் கட் பண்ணிட்டாங்க. சிம் டிரைவர் சைடில் கொடுத்துருக்காங்க Z1X-ல, T1 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர வேறு எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் கிடையாது. அதே மாதிரி ரைட்டில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்டு வால்யூம் பட்டன். ஸோ பவர் பட்டன் அண்டு வால்யூம் பட்டன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சின்னதாக கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்காங்க, அதாவது T1 ப்ரோவில் லைட்டாக கீழே இறக்கியிருக்காங்க. விவோ Z1X-ல கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. எனக்கு விவோ Z1X கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் நாம் டச் பண்ணும்போது இப்படி மொபைலை பிடிக்கும்போதே நமக்கு ஏதோ இங்கே டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் Z1X பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மொபைலை நல்லா கையில் சூப்பராக ஹோல்ட் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், இப்படியும் ஹோல்ட் பண்ணலாம். பட்டு இந்த T1 ப்ரோவை நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் விரல் வந்து பவர் பட்டனில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கியிருக்கலாம் அப்படின்னு தோணுது.
So, அடுத்ததா the render display super AMOLED left la Z1x right la T1 Pro. So, this is the 60Hz panel Z1X. T1 Pro is an upgrade in 90Hz panel. That is the display quality in the Z1X and T1 Pro. And the red color is red down. So this way you 120Hz display compare pannumbodhu idha vida pala madangu better ah irukku appdin solalam. So apdi compare pannumbodhu idhu oralavukku upgrade appdin solalam, but super ah upgrade kuduthirukanga illa oru mid range la endha alavu kudukka mudiyumo andha alavukku dhaan kuduthirukanga. So ellame cost price cut pandra maari dhaan kuduthirukanga. So price ku thagunda quality namakku kedachirukku. So andha vidhathula super nu solalam. So adutathu indha 60Hz and 90Hz touch response pathina enakku innum nalla irukra maari dhaan irukku, but 90Hz oda 60Hz oru sila time thevalaanu thonudhu adhu edhanalanu theriyala enakku. So neenga use panni pathina theriyum oru vela neenga 120Hz use panninga nalla irukum illa premium ana oru mobile la neenga vandu 90Hz use pandringanaga adhu innum konjam super ah irukku, but indha Vivo T1 Pro la 90Hz enakku andha alavukku super ah illa appdinu thonudhu. அதாவது பேருக்காக பாத்தீங்கனா இது வந்து 90Hz பேனல், பட் 90Hz உண்மையிலே இருக்கா இல்லையாங்கறது எனக்கு தெரியல, பட் ஓரளவுக்கு டச் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்கு, பட் 90Hz அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கனா கிடையாதுன்னு சொல்றேன். சோ இந்த T1 Pro ல பாத்தீங்கனா உங்களுக்கு பாட்டம் ஸ்வைப்பிங் கிடையாது, டாப்ல இருந்து ஸ்வைப் பண்ற நோட்டிபிகேஷன் அண்ட் மெனு பார் ரெண்டுமே அதல தான் இருக்கு. சோ பாட்டம்ல உங்களுக்கு எதுவுமே கிடையாது. சோ ஸ்டாக் ஆன் ரைட் ஃபீல்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்லாப் இப்ப ஓபன் பண்ணி செக் பண்ணிடுவோம் எது ஃபாஸ்டா இருக்கு அப்படிங்கறத பாத்துறோம். So, the camera app is first to open. So, camera app is more or less equal to open. But, in the T1 Pro, Android 12 and Android 13 camera upgrade. So, that is very good. That is why we have one app open. So, in the calculator app is more or less open. So, more or less, all super fast. So SAR value pathina rendulume more or less equal ah irukku. So adhiliye endha vidhamana changes me kedaiyadhu. Oralavukku head SAR value and body SAR value rendume normal ave kuduthirukanga. So call quality call clarity ellame rendume super ah irukku nu solla rendu mobile layum. Mukkiyamana or upgrade enna nu pathina Z1X la ungalku 4G nu irukku and Vivo T1 Pro 5G mobile dhaan pere, adanal ungalku 5G vandu preferred ah irukku. So appa 5G kadichidana nama 5G use panni paakalam. So அடுத்ததா மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்க்கு வரோம், கேமராவை பத்தி பார்க்கலாம். Z1X ல பாத்தீங்கன்னா கேமரா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப், உங்களுக்கு 8MP அல்ட்ரா வைடு அண்ட் 48MP மெயின் கேமரா அண்ட் 2MP டெப்த் அப்படினு கொடுத்துருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு Vivo T1 Pro ல 64MP மெயின் கேமரா அண்ட் 8MP அல்ட்ரா வைடு 2MP மேக்ரோ அப்படினு கொடுத்துறாங்க. சோ ரெண்டுலயுமே வந்து ட்ரிபிள் ரியர் கேமரா தான். பட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் Z1X ல எனக்கு சிம்பிளா இருக்கு, பட் குவாலிட்டி பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த T1 Pro ல பாத்தீங்கன்னாக்கா அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னவோ ரொம்ப பெருசா கிராண்டா பண்ணி வச்சிருக்காங்க, பட் குவாலிட்டி எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. இது எப்பன்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 ரன் ஆயிட்டு இருந்த வரைக்கும், பட் ஆண்ட்ராய்ட் 13க்கு அப்புறம் எனக்கு குவாலிட்டி மெயின் கேமரா ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் 12 லே நான் வந்து நிறைய ரிவ்யூல சொல்லியிருப்பேன் அண்ட் அன்பாக்சிங்ல இருந்து அடிக்கடி சொல்லியிருப்பேன், மெயின் கேமரா சூப்பரா இருக்கு, பட் 8MP அல்ட்ரா வைட் அண்ட் 2MP மேக்ரோ ரெண்டுமே சரியில்லைன்னு சொல்லியிருப்பேன், பட் ஆண்ட்ராய்ட் 13ல இருந்து மூணுமே ஓரளவுக்கு ஓகேவா இருக்கிற மாதிரி அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த 48MP கேமராவோட 64MP கேமரா பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ரீசெண்டா இந்த விவோ Z1X அன்பாக்சிங்ல இருந்து போட்ட ரிவ்யூலாம் நான் செக் பண்ணி பார்த்தேன், பட் அதில் நான் போட்ட குவாலிட்டி அளவுக்கு எனக்கு இந்த T1 Pro குவாலிட்டி கிடைக்கல. ஸோ மோர் ஆர்லெஸ் ஈக்குவல்னு வேணா சொல்லலாம், இல்லை அப்கிரேடுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ கேமரா ஓரளவுக்கு தான் ஓகேவா இருக்கு ரியர் கேமரா, பட் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு அப்கிரேடு அப்படின்னு சொல்லலாம். எதனாலன்னு கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு பிக்சல் சைஸ் வச்சு பார்த்தீங்கன்னா Z1X பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அது சூப்பரான கேமரா தான். அதே மாதிரி உங்களுக்கு இந்த T1 Pro ல பாத்தீங்கன்னா 16MP தான், ரெண்டுமே பாத்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாட்ச் தான். ஸோ அதுல எந்த விதமான அப்கிரேடுமே கிடையாது. ஆக்சுவலா இப்ப பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்கணும், இவங்க ஏன் பஞ்ச் ஹோல் கொடுக்கல அப்படின்னு தெரியல. அண்ட் உங்களுக்கு கேமரா யூஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த 32MP செல்ஃபி கேமரா அண்ட் 16MP செல்ஃபி கேமரா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மோரர்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குது. பட் ஆண்ட்ராய்ட் 13க்கு அப்புறம் இன்னுமே நல்லா கிளியராக சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த விவோ T1 Pro 5G மொபைல். ஸோ அந்த விதத்தில் 16MP செல்ஃபி கேமரா இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. இருந்தாலும் இந்த 32MP அப்படின்னும்போது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகம். பட் இவங்க லான்ச் பண்ணும்போது அந்த 3S பிஃபோராக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டியாக இருந்தது. பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா இவங்க 44MP நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 4K வர்ற மாதிரி கொடுத்துருக்கலாம். அப்படி 44MP கொடுக்கலனாலும் ஒரு 32MP கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அந்த விதத்துலேயும் உங்களுக்கு அப்கிரேட் எதுவும் அதிகமாக கொடுக்கல. அதே மாதிரி வாட்டர் ட்ராப் நாச்சிலே கொடுத்துருக்காங்க. ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருந்தா அதுவும் பெஸ்ட்டு சாய்ஸாக இருந்திருக்கும். பட் இந்த விவோ T1 Pro ரியர் கேமராவோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு கேமரா எனக்கு நல்ல அப்கிரேடாக தான் தோணுது. ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கேமராவோட கம்பேர் பண்ணும்போது இந்த விவோ T1 Pro செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரியர் கேமரா இப்போ ஆண்ட்ராய்ட் 13 கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதாவது ரியல்மி X50 Pro விவோ T1 Pro கேமரா கம்பேரிசன் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா Z1X 4500mAh வித்து உங்களுக்கு 22W ஃபாஸ்ட் சார்ஜர். அதுவே T1 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4700mAh ப்ளஸ் ஒரு 66W ஃபாஸ்ட் சார்ஜர். ரெண்டுமே மோரர்லெஸ் ஈக்குவலாகவே சார்ஜ் ஏறுது அண்டு பேட்டரி பேக்கப்போ ரெண்டுமே சூப்பராக நிற்குது அப்படின்னு சொல்லிடலாம். விவோ T1 Pro 50 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஹீட்டிங் இஷ்யூ இப்போ வரைக்கும் எதுவுமே கிடையாது. பேட்டரி பேக்கப் சூப்பராக அருமையாக இருக்குது. விவோ Z1X கம்பேர் பண்ணும்போது எனக்கு போத் ஆர் ஈக்குவல், மோரார்லெஸ் போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தற்சமயத்துக்கு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் விவோ Z1X யூஸராக இருந்தால் அதை விட குவாலிட்டி பெஸ்ட்டாக எதிர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த விவோ T1 Pro 5G மொபைலையோ, அப்படி இல்லைன்னா அமேசானில் இருக்கக்கூடிய iQOO Z6 Pro 5G மொபைலையோ செலக்ட் பண்ணலாம். அதாவது ஒரு 18,000 ஒரு 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 18,000 20,000 இல்லை 22,000 அதுக்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயே கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு 5G மொபைல் ஒன்று கிடைக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா விவோ Z1X நீங்கள் என்னெல்லாம் வச்சு யூஸ் பண்ணீங்களோ மோரார்லெஸ் அதே தான் இதுலேயும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். வேறு எந்த அப்கிரேடும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ரியரில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பேக் தான் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. Z1X ஷைனிங்காக இருக்கும் அண்டு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஸோ நீங்கள் விவோ Z1X யூஸராக இருந்தீங்கன்னா தற்சமயத்துக்கு மொபைல் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் மாற்றி ஆகணுனாக்கா இந்த விவோ T1 Pro ஆர் iQOO Z6 Pro 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு மேபி ஆன்லைன்லேயே வேறு இதை விட பெஸ்ட்டு ப்ராடக்ட் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த நவம்பர் எண்டு ஆர் டிசம்பர் இதுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன்னா விவோவில் நெக்ஸ்ட்டு X சீரீஸில் 90 சீரீஸ் போயிட்டாங்க. அதே மாதிரி விவோவில் 25 சீரீஸ் இப்போதைக்கு சேல்ஸில் இருக்குது V25 அப்படிங்கிறது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிரேடு அப்கிரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஆன்லைன் செக்மெண்ட்லேயும் உங்களுக்கு iQOO Z6 Pro அடுத்த வெர்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விவோ T1 Pro நெக்ஸ்ட்டு வெர்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 1 or 2 மந்த்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா வேறு நெக்ஸ்ட் மொபைல் வாங்கிக்கலாம். இல்லை அர்ஜென்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த விவோ T1 Pro ஆர் iQOO Z6 Pro ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பட் பெஸ்ட்டு அப்கிரேடான்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் அப்கிரேட் கிடையாது. 4G 5G வருவீங்க. மற்றபடி எல்லாமே டிட்டோ. உங்களுக்கு Z1X என்ன எதிர்பார்த்தீங்களோ அதே தான் நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு படி கூட நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கன்க்ளூஷன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ அதாவது மொபைல்ஸ் வாங்கக்கூடிய நண்பர்கள் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.